மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த பகுதி வாழ் விவசாய பெருங்குடி மக்களுடைய உரிமைகளை எதிர்கால வாழ்வுரிமையை காப்பதற்காக நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளே, நிறைவுரை ஆற்ற இருக்கின்ற காலம் தந்த கையிருப்பு தமிழக இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை மேதகு பிரபாகரன் கண்டெடுத்த நல்முத்து செந்தமிழ் சீமான் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய ஆதி தமிழ் விடுதலை இயக்கத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கருதி நான் நீண்ட உரையை இங்கே நிகழ்த்த விரும்பவில்லை. அதற்கு இன்னொரு களம் இருக்கிறது, இன்னொரு இடம் இருக்கிறது, அங்கே பேசிக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் உங்களோடு பேசி தீர்க்க வேண்டிய சிக்கல்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் இந்த மேடையிலே, இந்த அரங்கத்திலே குறிப்பிட்டிருப்பது என்னவென்று சொன்னால், இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நடக்கின்ற நிகழ்ச்சியிலே செந்தமிழ் சீமான் அவர்கள் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கின்றார். 2G வரலாம், 4G வரலாம், 3G வரலாம், 5G வரலாம், ஆனால் கஞ்சி விவசாயிதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி பல நூறு தலைமுறைகளாக பாதுகாத்து வந்த இந்த நிலத்தை வடவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்காக வளர்ச்சி என்கின்ற பெயரிலே இந்த மக்களை வஞ்சித்து அநியாயமாக அபகரிக்கின்ற போக்கை கண்டிப்பதற்கான இந்த கூட்டம்தான் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கூட்டம். வேறொரு கட்சி என்று சொன்னால், நீங்கள் ஜனநாயகம் என்ற பெயரிலே ஈரோடு கிழக்கிலே ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறீர்கள். அங்கே சரிக்கு சரியாக எண்ணற்ற கட்சிகள் எல்லாம் நீங்கள் அணி சேர்த்து நின்றீர்கள். ஆனால் ஒற்றை தனி மனிதனாக நாம் தமிழ் என்கின்ற சிறுநடை பயல்கின்ற ஒரு 10 ஆகவே கூட முடியாத நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு நேரடியாக சவால் கொடுத்தது. அந்த சவாலை முறியடிப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் திராணியற்றவர்கள், தெம்பற்றவர்கள், வக்கத்தவர்கள் எங்களை முடக்கிடுவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தார்கள். அத்தனையும் இற்றுப்போன அம்புகளாக, இற்றுப்போன துகள்களாக விழுந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு சாட்சியமாக இருக்கிறது. நான் ஒரு செய்தியை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். அத்தனை நெருக்கடியிலும் கூட வேறொருவனாக இருந்தால் மூளையை பார்த்து முடங்கி இருப்பான். ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய அடலேர்கள் எல்லாம் மின்னலை சிரித்து மின்சாரத்தை கொப்பளிக்கின்ற மின்னலுக்கு ஒப்பான இளைஞர் பெருமன்றம், இளைஞர் பட்டாளம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த தமிழக மக்களுடைய வாழ்வுரிமைக்காக, எதிர்காலத்திற்காக தொடர்ந்து போராட்ட களத்திலே நிற்கின்ற ஒரே கட்சி, ஒரே இயக்கம் இந்திய அளவிலே இருக்கிறது சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி தான். இன்று வரையிலே நாம் தமிழ் கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைவர் தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் 4 சுவர்களுக்குள்ள இருந்த தமிழ் தேசியத்தை, அதை பட்டி சுட்டி எங்கும் பலரும் பேசுகின்ற ஒரு பேசு பொருளாக, 31 லட்சம் மக்கள் பேசுகின்ற, 31 லட்சம் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பொது அரசியலாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கருத்து கேட்பு என்கின்ற கூட்டத்திலே ஒரு சிங்கத்தை சிங்கத்தின் குகையில் சந்திப்பது வீரம் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையிலே செந்தமிழ் சீமான் அவர்கள் கடற்கரையை சீரழித்து நீங்கள் பேனாசிலை வைக்கக்கூடாது, 1000 கோடிக்கணக்கான ரூபாயை சேமித்து வைத்திருக்கிறீர்களே, கொள்ளையடித்து வைத்திருக்கிறீர்களே, அந்த பணத்தை வைத்து அறிவாலயத்திலோ அல்லது நினைவிடத்திலோ ஒரு நினைவு சின்னத்தை எழுப்புவதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி கடற்கரையிலே சிலை வைத்தால் அதை உடைப்போம், ஜனநாயக ரீதியிலே நாங்கள் உடைப்போம், ஆட்சிக்கு வந்தால் அகற்றுவோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் உங்களை கடற்கரையிலே புதைக்கிவிட்டதே தப்பு என்று சொன்னாரே, அன்றைக்கு தூக்கம் கலைந்தது திராவிட கும்பலுக்கு, திராவிடியா கும்பலுக்கு. அதை எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் பதறுகின்றார்கள், தவிக்கின்றார்கள். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை வழக்குகள் போட்டாலும் சீட்டுக்கட்டுகளை போல அது சிதறுண்டு போகும். எத்தனை முறை வழக்கு போடுகிறீர்களோ அத்தனை முறை செந்தமிழ் சீமான் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறுகிறார் என்று சொன்னால் செஞ்சார்ஜ் கோட்டையுடைய படிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான உண்மை. இன்றைக்கு நாங்கள் தமிழகத்துடைய தலைவராகத்தான், தமிழ் தேசியத்தின் தலைவராகத்தான் செந்தமிழ் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் திராவிடியா கும்பல் அவரை தமிழகத்துடைய தலைவர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தமிழகத்துடைய தலைவர் என்பதற்கு சான்றாக ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டா வெள்ளக்காரர் என்று சொல்வார்களே. அப்படி எங்கிருந்தோ பீகார்ல இருந்து ஒரு பார்ப்பனன் இவர்கள் திராவிடியா என்று பேசுவார்கள்,
தமிழர் என்று பேசுவார்கள். இவர்களுக்கு சொந்த மூளை கிடையாது. இன்னொருவர் சொல்லி கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு புத்தி வரும். உடனே அங்கிருந்து ஒருவன் கடிதம் போடுகிறான், உடனே வழக்கு போடுகிறார்கள். டேய், எத்தனை வழக்குகள் போடுங்கள்! சீமான் என்ற ஒரு மனிதன் ஒற்றை மனிதன் அல்ல. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள். அவனுக்கு எதிரிக்கு தெரிகிறது யார் தமிழகத்துடைய தலைவர் என்பதை. இன்றைக்கு தேசிய தலைவராக செந்தமிழ் சீமானை அடையாளம் காட்டியதற்காக திராவிட கும்பலுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த செந்தமிழ் சீமான் தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய வாழ் உரிமைக்காக போராடுகின்ற இந்த இயக்கத்திற்கு ஏதோ செந்தமிழ் சீமான் என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல. இன்றைக்கு பார்த்தீர்கள், கிறிஸ்தவர் பேசுகிறார்கள், இஸ்லாமியர்கள் பேசுகிறார்கள், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பேசுகிறார்கள். பல்வேறு தரப்பட்ட மக்கள் இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு செந்தமிழ் சீமான் பின்னால் அணிவகுத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு தலைவர் என்னை கேட்டார், எதற்காக செந்தமிழ் சீமான் பின்னால் நிற்கிறீர்கள், உங்களுக்கு தனித்தன்மை இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது, உங்களுடைய அடையாளத்தை இழந்து விடார்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்கள் நான்கு சுவர்களுக்குள்ளே 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக பேசி வந்த தமிழ் தேசியத்தை இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் பரவலாக்கின்ற ஒரு தலைவன் ஒருவன் என்று சொன்னால் அது செந்தமிழ் சீமான் மட்டும்தான். தமிழகத்தில் எந்த தலைவனை பார்க்க முடியாத ஒரு பண்பை செந்தமிழ் சீமானிடம் பார்க்கவிட முடியும். அவரை விமர்சிக்கலாம், அவருடைய குற்றங்களை நேரடியாக சொல்ல முடியும், அவர் கருத்துக்களை உள்வாங்குகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவனாக, நேர்மையான நண்பனாக, நேர்மையான தோழனாக இருக்கிறார் என்பதுதான். செந்தமிழ் சீமானுடைய கரங்களை நாங்கள் வலுப்படுத்துகிறோம் என்று சொன்னோம். அது மட்டுமல்ல, செந்தமிழ் சீமான் என்பது ஒற்றை மனிதர் அல்ல. செந்தமிழ் சீமான் எதிர்கால நம்பிக்கை ஆக இந்த தமிழகத்தினுடைய மண்ணிலிருந்து, குறிப்பாக சேத்தியாத்தோப்பிலிருந்து பேசுகின்ற இந்த செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கும் நாங்கள் சொல்லுகிற செய்தி என்று சொன்னால், இது வந்தேரிகளுடைய வேட்டைக்காடல்ல தமிழகம். இத்தனை காலம் நீங்கள் திராவிடத்தை சொல்லி ஏய்த்தது போதும், இனியும் நீங்கள் ஏய்க்க முடியாது, இனியும் நீங்கள் ஏய்க்க முடியாது. ஒரு ஒரு பிடி மண், ஒரு கையளவு நிலம், ஒரு இன்ச்சளவு நிலத்தை கூட செந்தமிழ் சீமான் அனுமதிக்க மாட்டான். தாய் தமிழ் உறவுகளுடைய நிலத்தை காக்கின்ற கடமையும் பொறுப்பும் ஏற்றுக்கொண்ட சிப்பாய்களாக செந்தமிழ் சீமான் தலைமையிலான படை வருகிறது. அது நாம் தமிழ் படை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.